36 வயது நிலை படம் மூலமாக நடிகை ஜோதிகா தமிழ் சினிமாவில் தன்னுடைய செகண்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த படம் நல்ல ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல படங்களாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. மகளிர் மற்றும் காற்றின் மொழி, நாச்சியார் அப்படின்னு சொல்லி ஃபீமேல் சென்ட்ரிக் ஓரியன்ட் மூவியாக நடிக்க ஆரம்பித்தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படத்தில் நடித்தாங்க. அந்த படத்தில் அவங்க நல்ல கதாபாத்திரம். இவங்க நடிக்கிற ஒரு சில படங்களை சூர்யா தன்னுடைய 2D என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தயாரிக்கிறாரு. அதே சமயத்தில் வேறு ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் இவங்க நடிக்கிறாங்க. அந்த வரிசையில் ராட்சசி அப்படிங்கிற திரைப்படத்தை ஜோதிகா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக நடிக்கிறாங்க. இதுக்காக 50 லட்சம் ரூபா செலவில் ஒரு பள்ளிக்கூடத்தை செட்டாக போட்டு அங்கே முக்காசி படப்பிடிப்பை முடிச்சிட்டாங்க. கதை பிரகாரம் பகல் நேரத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுற ஜோதிகா இரவு நேரத்தில் அவங்களுக்கு வந்து வேறு ஒரு முகம் இருக்குது, ஒரு த்ரில்லராக கதை போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேறு ராபின்ஹுட் மாதிரி கதையாக இல்லை வந்து நைட் நேரத்தில் நிறையா பழி வாங்க போகிறாங்களா அப்படிங்கிறது முழுசாக தெரியல. பட் ரெண்டு வேறு விதமான கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு. படத்தை ட்ரீம் வாரியர் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் பிரபு தயாரிக்கிறார். இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா முக்காவசி முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் இந்த படத்துக்கு ராட்சசி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.